வணக்கம். நான் சித்து முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமக்கள் அந்த தலைப்பில் தான் வந்து பேச போகிறேன். அதுக்கு முன்ன ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு திறந்த புத்தகம். இப்போ வந்து 100 கோடியில் வந்து ஒரு வீட்டை வேற கட்டி வச்சுருக்காங்க. நான் வந்து அங்கே போனால் எங்கே கட்ட சேவேறி போயிருமோ, இந்த போர் குணம் இதெல்லாம் போயிருமோ அப்படின்னு ஒரு காரணம். ப்ளஸ்ஸு மேலே வந்து ரூம் போட்டுக்கிட்டுருக்கான், அது கூட இந்த வாரத்தில் முடிஞ்சு போயிடான். இப்போ அது வரைக்கும் வந்து இது இ பைக் ஒன்று வச்சுக்கிட்டு சோத்துக்காக பொஞ்சாதியே அங்கேருந்து இங்கே பிக்கப் பண்ணுறது, மறுபடி எத்தனை போய் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி வெட்டி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ மோஸ்ட்லி பேச்சுலர் லைஃபு, இப்போ நாமே பெருக்கணும், நாமே மார்க் போடணும், இந்த மாதிரி இம்சம்லாம் இருக்குது. இந்த இம்சியில் வந்து வீடியோவும் போடணும். இப்போ 1000 பேர் பார்க்குறாங்கன்னு நீங்கள் அதுக்கு கான்க்ரீட்டாக ஒரு டைம் ஒதுக்கி செய்யலாம். வந்து நான் பொதுவாக எந்த காரியம் பண்ணாலும் சரி, அது வந்து என்னுடைய மனோபலம், அதே போல் வந்து அது என்ன சொல்கிறது அல்ல உள்ளுணர்வு. நம்ம ரஜினி டகுல் விடுவார் பாருங்கள், என்னது ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் பண்ணுறான்னு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரு வெங்காயமும் இல்லை, ஆனாலும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சொந்த ஐடியில் ஷேர் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருந்தால் புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, காசாக பண்ணுமா. நீங்கள் பார்த்து செய்யுங்க. இந்த சப்ஜெக்டுக்கு வரேன். இப்போ நான் இந்த நவகிரக பாதிப்பிலிருந்து விடுதலை அப்படின்னு ஒரு தொடர் எழுதினேன். அதில் வந்து இந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுனால, செல்ஸுக்கு வந்து அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால, அதே போல் சுத்தமான குடிநீர் அதிக அளவில் அருந்துவதன் காரணமாக அந்த கெமிக்கல் காம்பினேஷன் மாறி டைல்யூட் ஆகி பாசிட்டிவ் திங்கிங் வரும் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு ஒரு வெங்காய கேள்வி கேட்பாங்க, என்னடானா அதுக்கும் ஜாதகத்தில் வந்து ஸ்கோப் இருக்கணும் இல்லை அப்படின்பா. ஆனால் வெங்காயம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதே வந்து என்னடான்னா இந்த கேடுகட்ட ஜாதகங்களை பற்றி தான். இப்போ ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகமும் இருக்குன்னு வைங்க, சொல்லுவான் என்னது கொப்புண்டி ஆடுதி ஏ சுட்டே ஸ்குன்னா பரவாயில்ல. இப்போ கூந்தல் இருக்குன்னு வைங்க, அவன் எந்த மாடலில் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கினாலும் பிரச்சனை கிடையாது. நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த மொட்டை தலைங்களை பற்றி தான், அது ஒன்று. இதில் இம்ச என்னடானா எவன் தருதரம் பிடிச்ச ஜாதகத்தில் பிறந்திருக்கானோ, என்ன எவன் தருதரம் பிடிச்ச ஜாதகத்தில் பிறந்திருக்கானோ அவனுக்கு வந்து அது உள்ளுணர்வுலேயே வந்து அது ரெக்கார்ட் ஆகிடும் போல. ஐயா 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 அலைஞ்சி பரசாத்துவானுங்க, என்ன அலைஞ்சி பரசாத்துவானுங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்சை. இப்போ கமல் ஒரு பாட்டு இருக்கும், ஓட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு ஓட்ட தாளத்தை போடாதேன்னு. இப்போ உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு அது இருக்குன்னு வை, நீ எங்கேயும் போத்தவில்லை. உன்னுடைய கடமையை வந்து ஒழுங்காக செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எவன்லாம் அலைஞ்சி பரசாத்துறானோ கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், என்ன இது தருதரம் பிடிச்ச ஜாதகம். ஏன்னா அவனுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளவே இருக்கு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவன் வந்து ஜோசியர்கிட்ட போக தேவையில்லை, ஜாதகத்தை காட்ட தேவையில்லை, அது அவனுக்கே அது ஃபீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இவங்க வந்து என்னடான்னா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. இப்போ நண்பர் அவர் அது பெரிய இது, லக்னத்தில் செவ்வாய் உச்சம்,
தெரியும் மகர லக்னம். குரு சம பல்பு, ஜாதகம் பயங்கரமான சிட ஜாதகம். கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை. இதில் அங்கே இங்கே வாய வச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கல்யாணம் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஒரு கடையில் 100 ரூபா நோட்டை கொடுத்து 10 ரூபாய் ஏதோ வாங்கலாம். கடைக்காரன் இருட்டில் பார்க்காம 1000 ரூபா கொடுத்தோன்னு நினச்சிட்டு சில்லறை கொடுத்துட்டான். என்ன பண்ணணும், ஒன்று நியாயமாக திருப்பி கொடுத்துடணும். ஆனால் நான் கொடுத்தது 100 ரூபானே ராயல், என்ன ராயல், நீ பிச்சார நாய், நீ அல்ப நாய், ஊர் கர்மத்தை சேர்த்துக்கிற நாய், வாங்கி ஜோபியில் போட்டு வந்துடணும். நான் சொல்கிற நாய் எப்படியாப்பட்ட நாயினா, அதை தடவி பார்த்து இதில் என்ன இருக்குது, இது கட்னோட்டு அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணணும். அந்த மாதிரி இந்த திருமண வாழ்க்கையிலையும் சொரி, என்ன சொரி, நான் சொல்லிக்கினே என்ன வேணாம்பா, எதுக்கு சும்மா லொல்லு, நீ எப்படியும் வந்து அடுத்தவன் பஞ்சாயத்து கூடலாம் இருந்திருக்க, அவ்வளோ எப்படி இருந்த, அதே மாதிரி இருக்கு கொஞ்சால ஃபாரின் ஸ்டைல், என்ன ஃபாரின் ஸ்டைல், இது வந்து என்னடான்னா ஒரு சூட்சமும், இதுதான் பேசிக்கல், இது என்னது அப்படின்னு நினைச்சாச்சுன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் அது மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது சைக்கிளா இருந்தாலும் சரி, வண்டியா இருந்தாலும் சரி, பஞ்சாரியா இருந்தாலும் சரி, ஏதோ கடவுள் கொடுத்தான் இருக்கிட்டான் அப்படின்னு இருந்தோம்னு வைங்க, கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நாய்க்கு பிளட் சுகர் வந்துருச்சு, பிளட் சுகர்னால் வந்து எல்லாம் வந்து 108 வயசெல்லாம் ஆயிரும் சுகரை வச்சு. இந்த நாய்க்கு வந்து என்னடான்னா, தான் நினைத்ததே நடக்க வேண்டும், எப்படி நடக்கும், கரகம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு எல்லா அனுபவம் கிரகஸ்திதி நல்லா இருக்கு, நாம் நினைச்சது நடக்கும், டெய்லி நடக்குமோ, நடக்காது, ஆனால் அப்பவும் நடக்கணும், நடக்கலன்னா டென்ஷன், நடக்கலன்னா டென்ஷன், டென்ஷன்னால சுகர். சரி ஒயிஞ்சு போட்டோம், வஞ்சி அழகா மாசா மாதம் போய் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு மாத்திரை மாயம் மருந்து தின்னுக்கிட்டு இருந்தா 108 வயசு வாழலாம். இதுல கொய்யால பெரிய தேச தலைவருங்கன்னு நினைப்புமா அவனுங்களுக்கு, ஆஹா எனக்கா இப்படி, எனக்கா இப்படி, நீ என்ன பெரிய வெங்காயமா, ஆஞ்சநேயருக்கே செவ்வாய் கெட்டு போய் தான் வாழ நெருப்பு வச்சிட்டான், விநாயகருக்கே சூரியன் கெட்டு போய் தான் தந்தம் உடஞ்சி போச்சு, ராமருக்கே வந்து குருச்சந்திர வந்ததுனால்தான் வனவாசம் போனாராம், நீ என்ன அவங்கள விட பெரிய ஜூரியா, யோசிச்சு பார்க்கணும். அது என்னடா ஆகுதுன்னா, மனுஷன் டெஸ்ட் எடுக்கிறத விட்டாப்புல, டயட் கண்ட்ரோல் விட்டாப்புல, கோமாக்கு போயிடுச்சு டிக்கெட்டு. இங்கே பாருங்க, இங்கே அந்த மனிதன் செய்த தவறு என்ன, தனக்கு விதிக்கப்படாததற்கு ஏங்கினான், ஏதோ அவனுடைய வில் பவரோ இல்லை அவங்க அப்பா வந்து பெரிய எம்ஜிஆர் பாவம், அதாவது வந்து இந்த திருமண விஷயம் இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாப்புல, அந்த புண்ணியமோ அது ஏதோ ஒரு கர்மம் கிடைச்சது, கிடைச்சதே வச்சுக்க, கிடைச்சதே வச்சுக்க, அதை விட்டு போட்டு அதில் 1008 கண்டிஷன்ஸு, 1008 பில்டப்பு, என்ன பிரயோஜனம், இதுதான் தப்பு, என்ன இதுதான் தப்பு. இது ஒன்று. இன்னொரு மேட்ரு இருக்கு, அதாவது இப்போ கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க, இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஜாதகம் இடம் கொடுக்க வேணாமா, ஜாதகம் என்ன கொய்யால ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இல்லை அப்பார்ட்மெண்ட்டா, டூலெட் போர்டு போட்டால் உள்ளே பூத்துறதுக்கு, அது ஆல்ரெடி அந்த கேப் இருக்குது, என்ன கேப் இருக்குது,
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்னுடைய இந்த டைனமிக் ரெமிடிஸ் லாஜிக்கல் ரெமிடிஸ் இதுக்கு உண்டான ஸ்கோப்பே எங்கடா இருக்குன்னா ஜாதகத்திலேயே இருக்குங்க. ஐயால நீங்க எந்த ஒரு யோக ஜாதகத்தனா எடுத்துக்கங்க, எல்லா ஜாதகங்களும் நல்லது கெட்டது இரண்டையும் கலந்து தரக்கூடிய நிலையில் தான் இருக்கும். எப்படி ஆகத்த தர்திரம் பிடிச்ச ஜாதகத்தனா எடுத்துக்கங்க, அதுலயும் எல்லா கிரகமும் நல்லது கெட்டது இரண்டையும் கலந்து தரும் நிலையில் தான் இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு, நல்லதே நடக்கும் அப்படின்னு எந்த பாவமும் இருக்காது, எந்த கிரகமும் இருக்காது. அந்த கேப்பில் தான் நாம் கிடா வெட்டுறோம். அது ஒரு பக்கம். ஏ இந்த ஒரு மனிதன் கோழையாக இருக்கு, வீரனாக இருக்கு, கஞ்சனாக இருக்கு, ஊதாரியாக இருக்கு, அவன் எப்படி இருக்கிறானோ தருவோம். அது எல்லாத்துக்குமே காரணம் என்னடானா, அவனுடைய ரத்தத்தில் கலக்கும் ரசாயனங்கள். அந்த ரசாயனங்களை உற்பத்தி செய்வது எது? நாளமில்லா சுரப்பிகள். அந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கு தலைவன் யாரு? பிட்யூட்டரி. பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்றது எது? நம்முடைய எண்ணங்கள். அதான் எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. வந்து சேர்ந்துட்டுமா? இதாங்க மேட்ரு. வில், வில் ஃபைட்ஸ் தி வே. வில் இருக்கணும், அவ்வளவுதான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சின்ன வயசுலலாம் வந்து என்ன எவனையாவது எவனாவது கேவலமா பேச ஆரம்பிச்சான்னா மூஞ்செல்லாம் செவ 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 செவன்னு ஆயிரான், வாய் தொண்டை எல்லாம் வந்து காஞ்சி போயிடான். என் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏ பயங்கர பல்பு வாங்கிட்டாயா அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வேணா டெஸ்ட் பண்ணுங்க, 1 ஹவர் உக்காந்துக்கிட்டு என் பரம்பரையே திட்டுங்க, பரம்பரையே திட்டுங்க, நான் ஏதோ சங்கிய திட்டுறாங்க அப்படிங்கிற ஃபீலே கொடுப்பேன். டாக்டிஸ், என்ன டாக்டிஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். எல்லாமே பயிற்சி தான், எல்லாமே அனுபவம் தான். அதை விட்டு போட்டு உச்சா வருமா அதுக்கு ஜாதகம், கக்கா வருமா அதுக்கு ஜாதகம். கடவுள் என்ன அவ்வளோ கேடு கட்டவனா? உனக்கு உச்சா வர்றதுக்கு கக்கா போகிறதுக்கெல்லாம் வந்து ஜாதகம் தான் வழி பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பை ஒரு கடவுள் வச்சிருக்காங்கன்னா அந்த கடவுள் வந்து எப்படி ஆகும்? சேடிஸ்டாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்களே சொல்கிறீங்க என்னது கருணை கடல் அப்படிங்கிறீங்க. அந்த கருணை கடல் இப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழலில் உங்களை வாழ வைப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவன் அப்படின்னா பாஸ்டன்ஸ், ஒரு அப்பா ஆண்டிருக்கலாம், முதல் பிறவியில் ஆண்டிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க? கர்மங்களை சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களை ஆள்றது கர்மம்தான், ஆண்டவன் கிடையாது. ஆண்டவன் ஒரு காலத்தில் ஆண்டிருக்கலாம், இப்போ கிடையாது. நீங்கள் கொடுத்தால் கர்மம் தொலையும், வாங்கினா கர்மம் கூடும். சிம்பிள் லாஜிக், என்ன சிம்பிள் லாஜிக். இப்போ 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்கும் காரகங்கள் இருக்கு, 12 பாவங்கள், 12 பாவங்களுக்கும் காரகங்கள் இருக்கு. நீங்க நான் 9 கிரகங்களுடைய காரகத்தையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், 12 பாவங்களின் காரகங்களையும் நான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கோவணத்தை இழுத்து கட்டிக்கிட்டு இறங்கினா முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். இங்கதான் வந்து எல்லா பயலும் தப்பு பண்றோம், இங்கதான் எல்லா பயலும் தப்பு பண்றோம். ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதன் அவன் ஜாதகப்படி கெட்டவனா இருக்கணும், அவன் தன்னுடைய வில், வில் பவரால, இல்ல நான் சொன்ன அந்த ஹெரிடேட்டரி, இல்ல அந்த என்விரான்மெண்ட், இதன் காரணமாக நல்லவனா வாழறான். நீங்க மிஞ்சி போனால் என்னாக, லங்ஸ் புட்டுக்கும் இல்லை கிட்னி புட்டுக்கும், வாத்தியா இருக்கா கிட்னி ஃபெயில் ஆச்சு. நீங்கள் பாருங்க, நம்ம சுதந்திர இந்தியாவின் வரலாறை பார்த்தீங்கன்னாலே விபி சிங்
டயாலிசிஸில் வாழ்ந்துட்டு இருந்தார். அதே போல் ஜேபி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவருக்கும் அதான் பிரச்சனை. அப்போ அவங்க வந்து விதியை மதியால் வென்றார்களா இல்லையா? இப்போ அவங்களாம் வந்து கேடு கட்டு போய் 5 வட்டி 10 வட்டி பண்ணியிருந்தா 28 வயசு வாழ்ந்துருக்கலாம். ஆனால் பேர் வந்திருக்குமோ? வந்திருக்காது. மக்கள் ஆதரவுக்கு சந்திரன் தான் காரகம். யோசிச்சு பாருங்க, இப்போ யாரெல்லாம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் அப்படின்னு வசத்துக்கிட்டே போகிறாங்களோ பிள்ளைங்க வரக்கூடாது கூடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் இதையெல்லாம் காட்டுது. பெயர் புகழ் அதிர்ஷ்டம் இல்லை கருமத்தையும் காட்டுது. இப்போ பவர் அது வந்து ஒரு ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இஷ்டத்துக்கு மோட்டரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஓவர் ஸ்பீடில் ஓட்டினா என்ன ஆகும்? வோல்டேஜ் லோ ஆகிட்டு காயில் பற்றிக்குது அவ்வளோதான். ஒரு பிரபல பாடகி அந்த அம்மாவுடைய குழந்தை ஸ்டார் ஹோட்டலில் நீச்சல் குளத்தில் மூழ்கி செத்து போயிருக்கு. ஒரு நடிகர் அவருடைய குழந்தைகளுக்கு ஆட்டிசம். யோசிச்சு பாருங்க, இப்போ சூப்பர் ஸ்டார் அவருடைய மகளுக்கு திருமண வாழ்க்கை போச்சு. கலைஞரை எடுத்துக்குங்க, இதுதான் விஷயமே. இதுதான் விஷயமே வரவும் செலவு, வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகியிருக்கோ அதுக்குள்ளவே விளையாடுறீங்கன்னு வைங்க, ஒன்றும் நடக்காது. என்னையே எடுத்துக்கங்க, நான் வந்து பிகாம் ஆடிட்டிங் எக்ஸாம், திங்கக்கிழமை எக்ஸாம், சனிக்கிழமை சாயந்தரம் போய் கைடு வாங்கினேன், 35 மார்க்கு. என் பொண்ணு 7ஆம் கிளாஸ், 3 தடவை ஃபெயிலு, அதோட படிப்புக்கு முழுக்கு போட்டேன். அந்த மாதிரி தான் இது வம்ச விருட்சம். அந்த விருட்சத்தில் வந்து பழங்கள் பழுத்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தரே எல்லா பழத்தையும் பறிச்சிட்டேன்னா என்ன, பின்னாடி வரவனுக்கு ஒரு வெங்காயமும் கிடைக்காது. அதான் லாஜிக். போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து. இங்கே நான் ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னேன், என்னடான்னா அவமானங்கள், தனிமை, நஷ்டம், ஏழ்மை, தண்டனைகள், அவமதிப்புகள். கலைஞர் மேலே ஊத்துறானுங்க பாருங்க, அது என்னது, மஞ்சள் பையோட திருட்டு ரயில் ஏறி வந்தார் ஒய்யால. அன்றைக்கி ஃபீல்டு இருந்ததே சேலத்தில், அது கூட தெரியல பக்கிகளுக்கு. கலைஞர் வந்து அரசியலில் வந்து ஊழல் பண்ணியான் சம்பாதிச்சாரி. கலைஞர் அரசியல் வர்றதுக்கு முன்னே ஹி ஓன்ட் எ கார், மணமகள் சினிமாவுக்கு டைலாக் எழுதி கொடுக்குறாரு, காசு வாங்கிட்டாரு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ப்ரொடியூசர் கார் கிஃப்ட் கொடுக்குறாரு, கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டாரு. ஆனாலும் இந்த நாயங்க என்ன சொல்லுது, மஞ்சள் பையோட திருட்டு ரயில் ஏறி வந்தார். இதில் அவர் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி சொல்லுது. அது என்ன நாய், அது வோடாஃபோன் நாய் மாதிரி ஒரு நாய். இது 5 ரூபா அன்னைக்கு சார்ஜி சென்னைக்கு, சென்னைக்கு 5 ரூபா சார்ஜின்னு டேட்டா கலெக்ட் பண்ணல. அன்னைக்கு ஃபீல்டு எங்கே இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஃபீல்டு சேலத்தில் இருக்கு. வெங்காயம் இந்த அவதூறுகள் தான் கலைஞருடைய ஆயுளை கூட்டின. சிறைவாசம், பதவி பறி போகிறது, இதெல்லாம் ஆயுளை கூட்டும். இந்த பொன் பொருள், அதே போல் இந்த பரிசு பாராட்டு, இந்த வெங்காயம்லாம் வந்து ஆயுளுக்கு ஆப்பு வைக்கும், அல்பாயுசில் போயிடுவோம். புரியுதோ? இதில் இன்னொரு மேட்ரு இருக்கு, என்னடானா ஒரு ஜாதகத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், கெட்டதும் இருக்கும். ஒருத்தனுக்கு கெட்டதே நடக்குதுன்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அது தீர்காயுசு ஜாதகம். இதே ஒரு ஜாதகத்தில் கெட்டது இருக்கும், ஆனாலும் நல்லதே நடந்துன்னு வரும், என்னடா மேட்டர்னா அது அல்பாயுசு ஜாதகம். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு வந்து அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் நாடி ஜோசியம் வெங்காய ஜோசியம் என்னென்னமோ எழுதுறான். அதை எழுதினவர்கள் அந்த எழுத்துக்களுடைய மூலம் என்ன, அவங்க பார்த்த ஜாதகம், அவங்க சொன்ன பலன், அந்த பலன் அங்க எந்த அளவுக்கு பொருந்துச்சு பொருந்தி வரல, அதை வச்சு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதை கட்டுச்சோறு கட்டுச்சோறு எட்டு நாளைக்கு ஒன்பதாவது நாளைக்கு என்ன ஆகலாம், உப்பாயிசன் ஆயிரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து கம்யூனிகேஷன்.